தீப்பிடித்து எரியும் வீட்டில் திருடுபவன் மனிதனா இதேபோல கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்த நபர் ஒருவனின் உடலை ஆம்புலன்ஸில் எடுத்து சென்று எரியூட்டி தகனம் செய்ய சுகாதார ஆய்வாளர் ஒருவர் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சமாக வாங்கியுள்ளார் உறவை பிரிந்து தவித்த குழந்தைகளிடம் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இன்றி பிரேதத்தை எடுத்துச் சென்று எரியூட்ட இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மாலை மரியாதையுடன் இறுதிச் சடங்கு செய்வதற்கு பத்தாயிரம் ரூபாய் என பேரம் பேசப்பட்டுள்ளது இறுதிச் சடங்கு செய்வதற்காக இறுதியாக பேரம் பேசி இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து சடலத்தை அடக்கம் செய்துள்ளனர் உறவினர்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்திய கோவை மாநகராட்சி ஆணையாளர் குமரவேல் பாண்டியன் உடனடியாக சுகாதார ஆய்வாளர் திருப்பதியை டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டார் இந்த கொரோனா தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும்பாலான மக்கள் ஆதரவாக இருந்து வரக்கூடிய சூழலில் இதுபோன்ற ஒரு சில மனிதாபிமானமற்ற ஜீவன்களால் தான் அனைத்து அலுவலர்களுக்கும் கெட்ட பெயர் ஏற்படுகிறது கொரோனா நோயாளிகளை அழைத்து வரும் ஆம்புலன்ஸ்கள் அரசு நிர்ணயித்த தொகையைத்தான் கட்டணமாக பெற வேண்டும் என்று ஆணையாளர் குமரவேல் பாண்டியன் உத்தரவிட்டுள்ளார் அதேபோல கோவையில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் உரிமையாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது ஆம்புலன்ஸின் தரத்திற்கு ஏற்ற வகையிலேயே ஆக்சிஜன் உடன் பொருந்திய ஆம்புலன்ஸ் சென்றால் அதற்கு கட்டணம் அதேபோல வெண்டிலேட்டர் வசதியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் கட்டணம் என தமிழக அரசு நிர்ணயித்துள்ளது இதற்கு கூடுதலாக யாரேனும் பொதுமக்களிடம் அதிகமாக தொகை வசூலித்தால் உடனடியாக புகார் தெரிவிக்கும்படி ஆணையாளர் குமரவேல் பாண்டியன் தெரிவித்துள்ளார்